இப்போ ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க, 1 கொரிந்தியர் 18:18 சொல்லப்படுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் சொல்லுகிறாரு பவுல். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது பேலன்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை அவங்க பிரசங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த சிலுவைக்கு அவர் போகணும், அவர் சிலுவையில் அவர் மரித்ததனால என்ன நடந்தது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். சிலுவையை பற்றிய உபதேசமாக இருக்கும். இவர்கள் ஆவிக்குரியவைனா தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய காரியங்களை குறித்து தான் பேசுவார். இப்படியான உபதேசங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்ததாக யோவான் 4:17 சத்திய ஆவியானவர் அவர்களிலே வாசம் பண்ணுவார். எப்படி சத்திய ஆவியானவர்? அவங்க பேசுவது சத்தியத்தை அவர்கள் பேசுவார்கள். 1 யோவான் 5:6 பார்க்கிறோம், சத்திய ஆவியானவர், ஆவியானவர் வந்து அவர் சத்தியமா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் சாட்சி கொடுக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சத்திய ஆவியானவரை அவர்கள் அறிவிக்கிறவர்களாக, சத்திய ஆவியானவராலே வழி நடத்தப்படுறவங்களா இருப்பாங்க. அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய தேவ செய்திகள் நம்ம யூடியூப்ல சரி, வாட்ஸ்அப்ல சரி, ஃபேஸ்புக்ல சரி, எல்லா இடத்துலையுமே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் வந்து தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி வசனங்களை உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் சத்தியத்தை அங்கே காண முடியவில்லை, சத்தியம் அங்கே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லவே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் இன்றைக்கு பேசப்படுவதில்லை. யார் சத்தியத்தை பேசுவோன்னா, சத்திய ஆவியானவர் தான் சத்தியத்தை பேச எங்களுக்கு உதவி செய்வார், சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியானவரை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது சீஷர்களிடத்தில் என்ன சொல்கிறார், சகல சத்தியத்துக்குள்ளாய் உங்களை நடத்துவார். சகல வசனமண்டே அவர் சொல்லவே இல்லை, சத்தியத்தை தான் பஸ்தி பேசுகிறாரு. சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்துவார், பிதாவினிடத்திலும் என்னிடத்திலும் கேட்டு அறிந்த காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதைத்தான் அவர் சொன்னார். அப்போ சத்தியம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆதியாகமிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இது ஆண்டவருடைய வார்த்தை, இதில் இருக்கிற எல்லாமே சத்தியம் அப்படின்றோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாகவே சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியங்களை சத்திய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்போ நாங்கள் நிறைய பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வசனத்தில் உதாரணத்துக்கு சொல்றேன் வைக்குவோம், மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்கள் வந்து இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள்ன்ற பாக்கியவான்களுங்கிற இந்த தலைப்பை வச்சு எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ பாஸ்டர்மார்கள் பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர செய்திகளும் வேற வேறமா இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவார்கள்னா, ஆவியானவர் வெளிப்படுத்தினார்ன்னு தான் சொல்லுவார்கள். எப்போவுமே ஆவியானவர் முன்னுக்கு பின் முரண்படுகிறவராக இல்லை. வெளிப்பாடு ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். ஆனால் எங்களுடைய நிதானிப்பு வித்தியாசமாக இருக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஏன்னா எங்களுடைய நிதானிப்பு இப்படி இருக்கிறது, நான் இதை இப்படியாக நிதானிக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியம் என்று தான் சொல்கிறார்கள். ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சத்தியத்தை வெளிப்படுத்த மாட்டார், ஒரே சத்தியம்தான். அந்த சத்திய ஆவியானவர் இந்த ஒரே சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா இது அதிகமாக புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வருகிறவர்களுக்கு இது தெரியாது. இவங்க வந்து பெரிய பாஸ்டர், இவங்க நிறைய படிச்சிருக்காங்க, இவர் ரெவரண்ட் அப்படியெல்லாம் சொல்லித்தான் அன்னைக்கு செய்தியை பார்க்குறாங்க. இவர் சொல்கிறது பிள்ளையாக இருக்குமா, இவங்கள் என்ன இந்த சிஸ்டர் என்ன ஏதோ புதுசு புதுசாக அன்னைக்கு பேசுகிறாங்க, இவங்களுக்கு தெரியாதுன்னு தான் அப்படி நினைப்பாங்க. உண்மையாகவே எங்களுக்கு தெரியாததுனால உண்மையை யாராவது பேசினா கூட நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு காரியம், சத்திய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவங்க சத்தியத்தை பேசுவார்கள். இது நாங்கள் ஆவிக்குரியவருடைய அடுத்த குணாம்சம் அல்லது
ஒரு சிறப்பாக உங்கள்கிட்ட காணப்படுறதா இருக்கும். அடுத்தது மத்தேயு 13வது அதிகாரம் முதல் வசனத்தின்படி, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், ரெண்டு காரியம் இருக்கு. இதை குறித்து அவங்க பேசுறவங்களா இருப்பாங்க. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவாங்க. இன்னைக்கு அநேக பேர் வந்து உலக ராஜ்யங்களை குறித்து பேசுகிறார்கள். நாங்கள் வந்து மன்னிக்கவும், இந்தியாவில் இருக்கிற சகோதரர்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள். நாங்கள் வந்து எங்களுடைய கருத்து, எங்களோட உரிமை, மதம் எங்களுடைய உரிமை, இப்படிலாம் சொல்லி இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் இருக்கிறாங்கிறதுக்கு பாஸ்டர் மாதிரி சிலர் வழிவகுக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்த பூமிக்கு வந்த நாட்களிலேயும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வரலாறுகளை எடுத்து படித்து பார்த்தீர்களேயானால், யூதர்கள் ரோமர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். யூதர்கள் எதிர்பார்த்தது, எங்களுக்கு ஒரு ராஜா வருவார், அவர் அந்த ரோம ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். இயேசு அதை அவர்களுக்கு செய்யவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் அறியாமல் என்ன செய்யணும்னா, எங்களுக்கு நாங்கள் தான் தவறான பாதையில் நடக்கிறோம் என்று இல்லாமல், எங்களுக்கு பின்வருகிறவர்களையும் இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறோம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், குருடனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். நாங்களே குருட்டுத்தனமாக நடக்கிறோம், எங்களுக்கு பின்னால் வர்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம், உரிமைக்காக போராடுங்கள், மதம் எங்களுடைய உரிமை எல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். நான் இந்தியாவில் இல்லை, ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் அப்படியான செய்திகளை பார்க்குறதுனால நான் சொல்கிறேன். இதற்கு பின்னால் போகிற சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நடத்துகிறவர்களுக்கு நான் உபதேசம் பண்ணவோ அவர்களுக்கு நான் அறிவுரை கொடுக்கவில்லை. இதற்கு பின்னாக இது சரி என்று போகிறீர்களே அவர்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ரோமர் 13வது அதிகாரம் 1-5 வசனங்கள் படித்து பாருங்கள், எங்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு. அதே நேரம் பேதுரு கூட தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரர்களுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிந்திருங்க தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, போனதெல்லாம் போகட்டும். அடுத்தது ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவர்களாக என்ன, கிறிஸ்து என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படியான ஆவியில் அவங்க வழி நடத்தப்படுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒன்றியோவான் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்குற வழியில் ஆவிகளை சோதித்து பகுத்து அறிகிறவங்களாக இருப்பாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த வரங்களை கேட்பாங்க, அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தணும், தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னு சொல்லி வரங்களை கேட்பாங்க. என்னால் முடிந்த ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன வரங்களை கேட்குறீங்களோ இல்லையோ, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு வேணும்னு கேட்கணும். ஏன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் இருப்போம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தால் இதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக நடக்கிறது, இதெல்லாம் தேவனால் நடக்கிறதுன்னு. வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. எகிப்தில் நான் இங்கே பாருங்கள், மந்திரவாதிகள் கூட அற்புத அடையாளங்களை செய்தார்கள். தெசலோனிக்கர்ல கூட பவுல் சொல்லுகிறார், கடைசி காலங்களில் பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள் நடைபெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே அற்புதங்கள் அடையாளங்களை கண்ட உடனேயே இது தேவன் தான் செய்கிறார்னு சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். என்ன, இதெல்லாம் வஞ்சகத்தின் காரியங்கள். ஆகவே இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்பட வேண்டியவங்களாக இருக்கிறோம். இப்போது ஆவிக்குரியவனாக இருக்கிறவன் இதை நிதானித்து பார்ப்பான், இது என்ன ஆவியில் இது நடைபெறுகிறது, இது என்ன ஆவியினால இந்த காரியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதை அறிகிறவர்களாக இருப்பார்கள். எல்லாத்தையுமே சட்டன்னு நம்ப மாட்டார்கள். அடுத்த காரியம் கலாத்தியர் 6வது அதிகாரம் முதல் வசனத்தின்படி ஆவிக்குரியவர்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அதாவது எச்சரிப்பாக இருக்கும்படி, அவங்களும் எச்சரிப்பாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யூதா, யோவான் இவங்கெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நிருபங்களில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி ஆவிக்குரியவன் சகல காரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவனாக இருப்பான். எல்லாத்தையுமே, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், எங்களுக்கு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து
அறிகிறவனாக இருப்பார். அநேகம் பேருடைய காரியம் என்னென்னா, யாரையாவது பற்றி யாரை குறை சொன்னால் உடனே சிலர் நம்பிடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆவிக்குரியவனுடைய ஒரு குண அம்சம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். கிட்டடியில் கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன் கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து ஊழியத்தில் பிரபலியமான ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு வைத்தார். இவர் அப்படி இவர் இப்படி எல்லாம் சொல்லி குற்றச்சாட்டு வைத்து நேரடியாகவே குழுவில் வைத்திருந்தார். அப்போது கடைசியில் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளை அங்கே ஆராய்ந்து பார்க்கிற வழியில் எல்லாமே பொய்யாக இருந்தது. கடைசியில் அந்த தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷன் மண்ணை கைவி கொள்ளுகிறவனாக வெக்கப்பட்டவனாக என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா யாரையாவது பற்றி சொன்ன உடனே நம்பிடுறோம். அப்படி ஆவிக்குரியவன் சொல்லுகிற நாங்கள் நம்பக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருந்து விசாரிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது என்ன காரியம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நபரை சந்தித்தேன். ஒரு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னை குறித்து ஒரு குற்றச்சாட்டு வைத்த பொழுது, அவர் கொஞ்சம் ஊழியத்தில் 30-35 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு மனுஷன், இலங்கையிலிருந்து வந்திருந்தார். அவர் ஆராய்ந்து பார்த்தார். இவருக்கு சொல்லுகிற குற்றச்சாட்டெல்லாம் சரிதானு ஆராய்ந்து பார்த்துட்டு பார்த்தா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாக உள்ள காரியங்கள் தான் நாங்கள் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவர் சொன்னார், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லி எங்களுக்கு இன்னும் கத்தருக்குள்ள எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்துட்டு போனார். ஏன்னா இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள் என்று. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி எல்லாத்தையுமே நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக, ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருப்பார்கள். அடுத்தது 1 யோவான் 4:2 கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். எல்லாத்துலேயுமே கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களா. ஏன்னா சிலர் வந்து பார்க்குற நேரங்களில் ஆவிக்குரியவர்கள் சொல்லுவார்கள், சிலர் சாட்சிகள் சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை என்று சொல்லுவார்கள் ஆரம்பிக்கும் பொழுது. பிறகு பார்த்தா தங்களுடைய பலன், தங்களுடைய ஞானம், அறிவு எல்லாமே அங்கே வெளிப்படுகிறத நாங்கள் காண முடியும். ஆகவே அதில் நாங்கள் ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது பிலிப்பியர் 2:8 பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருப்பார்கள் ஆவிக்குரியவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு சொல்லுகிற பொழுது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தங்களை முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறவர்கள். அடுத்ததாக, அவர் தேவனாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் சிலர் கொள்ளையானின பொருளாக எண்ணி தன்னை அவர் வந்து மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை பார்க்குறோம். அதாவது தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதான் கிறிஸ்துவின் சிந்தை. இது காணப்படும். எல்லாம் தேவ நம்ம மகிமைக்காக செய்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக எபிரேயர்களின் நிருபம் 13:14 வரப்போகிற காரியங்களை நாடி தேடுறவங்களா இருப்பாங்க. இந்த பூமிக்குரிய காரியங்களை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, அவங்க நித்தியத்துக்குரிய காரியங்களை அவங்க தேடி நாடுறவங்களா இருப்பாங்க. கொலோசியர் 3:1-3 படியும் அவங்க மேலானவைகளை, பூமிக்குரியவர்கள் மேலானவைகளை நாடுகிறவர்களும் தேடுகிறவர்களுமாய் இருப்பாங்க. அடுத்தது பிலிப்பியர் 3:7-11 உலகத்திலும் உலகத்தில் உண்டான எல்லா அந்தஸ்து ஆஸ்திகள் மேலே அவங்களுடைய ஆசை இருக்காது, அவைகளெல்லாம் குப்பையும் தூசியும் என்று எண்ணி நடக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா பவுல் வந்து தன்னை குறித்து சொல்லுகிறார், இப்படி இப்படிலாம் இருந்தேன் நான், பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் 8 நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதெல்லாம் பெருமையாக சொல்லிட்டு சொல்கிறாரு. இவைகளெல்லாம் எனக்கு பெரிதல்ல, நான் பெரிதாக நினைக்கிற காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே அதனால் உண்டாகிற ஐஸ்வர்யம், அதனால் உண்டாகிற மகிமையை நான் அறிந்து கொள்ளும்படியாய் இவைகளை குப்பையும் தூசியும் என்று எண்ணி உதறி தள்ளி விடுகிறேன் என்று சொல்கிறாரு. இப்படி இருப்பாங்க, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அதில் வைராக்கியம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆவிக்குரியவர்கள். இன்றைக்கு நாங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுவோம். அடுத்தது பிலிப்பியர் 4:11 மனரம்யமாக இருப்பார்கள். மனரம்யம் அப்படின்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி இருக்கிறது. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, பாடு உபத்திரம் எந்த சூழ்நிலையிலையுமே ஒரே மாதிரி
இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஏன் நடக்கு, இப்படி நடக்குது, அங்க நடக்குதுங்க, இந்த மாதிரியான புலம்பெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அடுத்தது எபிரேயர்கள் நிருபம் 4:10 அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம், அவர்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவங்க வந்து சமாதானத்தோட இருக்கிறவர்களாக இருப்பார்கள்.